புகார் கொடுக்க வரும் பொதுமக்களை அலைக்கழித்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் கூண்டோடு மாத்திடுவேன் என்றும் வாக்கி டாக்கியில் வந்து அலறவிட்ட தாம்பரம் காவல் ஆணையர் ரவி அவர்களை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் இவர், இவரின் பின்னணி என்ன, இதற்கு முன்பு இவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏடிஜிபி ரவி IPS அதிகாரியாக 1991 பயிற்சி முடித்தார். சைபர் ஃபாரன்சிக் சைபர் செக்யூரிட்டி பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். பயிற்சி காலத்தின் போது உத்தரகாண்ட் மிசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய அகாடமியில் குதிரை பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர். ரெப்ளெக்ஸ் ஷூட்டிங்கில் இவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மதுரை அரசு வேளாண் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தன்னுடைய முதல் காவல் பணியை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ASP-ஆக தொடங்கினார். அதற்கு பிறகு ஒசூரில் ASP-ஆக பணியாற்றியிருக்கிறார். 1994 SP-ஆக பதவி உயர்வு பெற்று ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கிறார். அப்போது நாகப்பட்டினத்தில் நடந்த தங்கம் முத்துகிருஷ்ணன் கொலை சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததோடு சட்டம் ஒழுங்கையும் சிறப்பாக கையாண்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் SP-ஆக ரவி பணியாற்றிய போது அம்பேத்கர் சிலை உடைப்பு சம்பவத்திலும் துரிதமாக செயல்பட்டு கடும் நடவடிக்கை எடுத்தார். திண்டுக்கல் சேலம் காவல் சரகங்களில் DIG-ஆக ரவி பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு சென்னையிலும் DIG-ஆக இருந்திருக்கிறார். பின்னர் சென்னையில் சட்டம் ஒழுங்கு இணை கமிஷனராகவும் போக்குவரத்து பிரிவில் கூடுதல் கமிஷனராகவும் ரவி சிறப்பாக செயல்பட்டார். சிங்கப்பூர், மலேசியா, சீனா, லண்டன், அமெரிக்கா, ஸ்பெயின், பெல்ஜியம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். விழுப்புரத்தில் SP-ஆக பணியாற்றிய போது பிரண்ட்ஸ் ஆப் போலீஸில் 40,000 மேற்பட்டவர்களை சேர்த்திருக்கிறார். சென்னையில் இணை கமிஷனராக ரவி பணியாற்றிய போது பிரபல ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேலும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் வங்கிகளில் கடன் உதவிக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். கூடுதல் கமிஷனராக போக்குவரத்து பிரிவில் பணியாற்றிய போது ஈசலான் அறிமுகப்படுத்தப்பட்டது. 200 மேற்பட்ட சிறுமிகள் பெண்களை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய லியாகத் அலிகான் மீது நடவடிக்கை எடுத்தார். சென்னை போலீசாரின் 150 ஆண்டை ஒட்டி காவலர் நமது சேவகர் என்ற குறும்படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறார். 2006-2007 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவரின் விருதை ரவி பெற்றிருக்கிறார். துப்பாக்கி சுடுவதில் ரவி திறமையானவர். தமிழ்நாடு போலீசின் பேட்மிண்டன் அணியை சில்வர் தங்கம் விருதுகளை பெற வைத்தவர். நியூசிலாந்தில் 16,500 அடி உயரத்தில் ஸ்கை டைவிங் செய்து சாகசம் செய்திருக்கிறார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் தடுப்பு பிரிவில் ரவி இருந்தபோது சீரார் வதை ஆபாச படங்கள் வீடியோக்களை பார்த்தவர்கள் பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். DGP அலுவலகத்தில் ADGP அட்மினிஸ்ட்ரேஷன் பதவியில் இருந்த ரவி தாம்பரம் காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது தாம்பரம் காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கரணையில் கணவர் தாக்கியதில் மனைவி காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் 4 காவல் நிலையம் சென்று புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் இந்த தகவல் காவல் ஆணையருக்கு வரவே உடனடியாக வாக்கி டாக்கி மூலமாக பள்ளிக்கரணை போலீசாரை கூண்டோடு இடமாற்றம் செய்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை வாக்கி டாக்கி மூலம் தாம்பரம் காவல் ஆணையர் ரவி பேசியுள்ளார். இதே போன்று ஒழுங்காக பணி செய்யாமல் இருந்தால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்திற்கு தூக்கி அடித்து விடுவேன் என்று எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவர் வாக்கி டாக்கியில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர் வரை தங்கள் பணியை தவிர வேறு ஏதேனும் வேலையை செய்திருந்தால் ஒட்டுமொத்தமாக தனுஷ்கோடிக்கு மாற்றி விடுவதாகவும் அங்கு அலையைத்தான் எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பகிரங்கமாக அவர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தாம்பரம் காவல் ஆணையர் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய காவல் நிலையங்களில் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை அவர் வாக்கி டாக்கி மூலமாக கேட்டிருக்கிறார். அதேபோல எதுக்காக போலீசாக இருக்கிறீர்கள், காவலர்கள் பொதுமக்கள் சேவகர்கள் என்று கூறுகிறீர்கள், அப்படி இருக்கும் போது உங்கள் பணியை நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள், மக்களை துன்புறுத்தும் நோக்கத்தில் தான் பணிக்கு சேர்ந்தீர்களா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேதனையோடு வரக்கூடிய மக்களிடம் புகாரை பெற்று அவர்களை மனநிறைவோடு அனுப்ப வேண்டும். பொதுமக்களை புகாரை வாங்காமல் அலைக்கழிக்க கூடாது. என்னை பொறுத்தவரை வேலையை சரியாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் சும்மா விடமாட்டேன், கூண்டோடு தூக்கி விடுவேன். அதன் பிறகு மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போது இந்த ஆடியோ தான் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இவரது செயல்பாடு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது.